கடைசி அஸ்திரத்தை நேரடியாவே இறக்குவோம். எப்படி இருந்தாலும் எனக்கு சேதாரம்னு முடிவாயிருச்சு. சம்மந்தி, பைசா செலவில்லாம பொண்ண கரை சேர்த்தாலும் ஆஹா ஜமீன் கத்து குறையாம இருக்கீங்க பாருங்க. அங்கதான் சம்மதி நீங்க நிக்கிறீங்க. எனக்கெல்லாம் ஓசியில ஒரு சிங்கிள் டீ குடிச்சா கூட உடம்பெல்லாம் கூசு. ஆனா நீங்க கிரேட் சம்மதி. உங்க சொந்த பந்தம் அத்தனை பேருக்கும் இந்த கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டு காசுல தான் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் என் செலவுல பண்றேன்னு தம் கட்டிக்கிட்டு மானம் கெட்டாலும் பரவாயில்லன்னு மனவரையில நிக்கிறீங்க பாருங்க. சிங்க சம்மதி நீங்க சிங்கம். ஆமா, அடுத்து என்ன? அப்படியே பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடியே நீங்களும் வீட்டோட சம்மதியை வந்துட வேண்டியதானே? எப்படி சம்மதி நீங்க வந்துருவீங்க இதே ஜமீன் கெத்தோட? இல்லையா சம்மதி, ஃபுல் ஏசி ரூமு, ராஜ போக வாழ்க்கை ஓசிலேயே கிடைக்குதுன்னா சும்மாவா? என்னாச்சு பெரியமா? பெரியமா மனுஷனா நீங்க? இப்படி மிருக மாதிரி பிஹேவ் பண்றீங்க சூர்யா? என்னாலியா நீ ஒரு லேடின் கூட பார்க்காம இப்படி பிடிச்சு தள்ளி விடுறீங்களே, அவங்களால தாங்க முடியுமா? அப்பா என்னப்பா ஆச்சு? ஏப்பா இப்படி பண்றீங்க? ஏங்க என்னங்க ஆச்சு? நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, ஏங்க இப்படி பண்ணீங்க? என்னால முடியல வாசுகி. நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது? என் இடத்துல யாரு இருந்தாலும் இந்த ஆள் பண்ணதுக்கெல்லாம் எப்பவோ பிரச்சனை ஆயிருக்கும். ஆனா நான் பொறுமையா தான் இருந்தேன். மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து என்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்திருக்கான். நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னுடுங்கன்னு நீ சொன்ன. நானும் அத நினைச்சுக்கிட்டுதான் இவ்வளவு நேரம் பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த மேடையில நிக்கும் போது கூட என் காது படம் வந்து அவ்வளவு அசிங்கமா பேசுறேன்.